தமிழ் கூறும் நல்லுலகிற்கு என் முதற்கண் வணக்கம் இரக்கம்படம் படைத்த பெண்ணுருத்தி நாள்தோறும் தன் வீட்டு மதில் சுவரின் மேல் வாழ இலையில் இரண்டு இட்டிலிகளை வைத்துவிட்டு சென்று விடுவாள் அந்த இட்டிலிகளை நாள்தோறும் கூன் விழுந்த பெரியவர் ஒருவர் எடுத்துக்கொண்டு போவார் இவ்வாறு அந்த இட்டிலிகளை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த கூண் விழுந்த பெரியவர் ஏதோ முணுமுணுத்து விட்டு செல்வார் இது அந்த பெண்மணியின் காதில் விழுந்தது என்ன இது நாள்தோறும் நாம் இட்டிலியை வைக்கின்றோம் அவர் ஏதோ முணுமுணுத்து விட்டு செல்கிறாரே அவர் என்னதான் முணுமுணுத்து விட்டு செல்கிறார் என்பதை அவள் கேட்க ஆவலாக இருந்தாள் ஒரு நாள் இரண்டு இட்டிலிகளை வாழை இலையில் வைத்துவிட்டு ஓரமாக நின்று செவி மடுத்தாள் அந்த முதியவர் அந்த இட்டிலிகளை எடுத்துக்கொண்டு உன் பாவம் உன்னோடு இருக்கட்டும் உன் புண்ணியம் உன்னோடு இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார் அடப்பாவி நாள்தோறும் எனக்கு உணவு தரும் மாதரசியே நீ வாழ்நாளெல்லாம் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தவில்லை என்றாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் என் இட்டிலி நன்றாக இருக்கிறது என்று சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை நன்றி கூறிவிட்டு செல்லலாம் அல்லவா அந்த நன்றி கூடவா தெரியவில்லை என்று மனம் ஏங்கினாள் அந்த பெண்மணி மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு கோபம் தலைக்கேறியது நாள்தோறும் தனக்காக இட்டிலி வைக்கின்ற ஒரு பெண்மணியை உன் பாவம் உன்னோடு இருக்கட்டும் உன் புண்ணியம் உன்னோடு இருக்கட்டும் என்று கூறிவிட்டு செல்கிறாரே இந்த கிழவன் அந்த கிழவன் இன்றுடன் சாகட்டும் என்று நினைத்து வாழை இலையில் இரண்டு இட்டிலிகளில் விஷத்தை கலந்து வைத்தாள் விஷத்தை கலந்து வைக்கும் பொழுது அவளுக்கு என்னவோ தெரியவில்லை மனம் சற்று பதறியது உள்ளம் தடுமாறியது தன்னை அறியாமல் கண்கள் கலங்கியது உடனே செ நாம எதுக்கு அவனை கொல்லணும் அவன் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் அந்த மனுஷனுக்காக நாம ஆகணுமா என்று மனதை மாற்றிக்கொண்டு அந்த இரண்டு இட்டிலிகளை சேற்றில் வாரி இறைத்துவிட்டு புதிய இட்டிலிகளை வாட இலையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்று விட்டாள் சென்று வீட்டினுள் மன உளைச்சலுடன் படுத்துக் கொண்டிருந்தாள் மதிய நேரம் கதவு தட்டப்பட்டது யார் என்று எழுந்து கதவை திறக்கையிலே தன் மகன் பிச்சைக்காரனை போல் வந்து வாசலில் நின்றான் ஒரு மாதத்திற்கு முன் வேலையுடன் வருவேன் பணத்துடன் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் இப்படி வந்திருக்கின்றானே என்று நினைத்து கண் கலங்கினாள் தாய் என்னடா ஆச்சு என்று கேட்டாள் மகனை அம்மா நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனேன் நல்லா சம்பாரிச்சம்மா சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வரும் என் பணத்தை யாரோ திருடிட்டாங்கம்மா பணம் கொடுக்கறதுக்கு அங்க யாருமே இல்லம்மா கண்ணு கெட்டின தூரம் வரையும் நமக்கு தெரிஞ்சவங்களும் இல்ல கடைசியில நடந்தே நம்ம ஊருக்கு வந்தம்மா இங்க வந்து மழை கடிச்சு விழுந்தபொழுது யாரோ ஒருத்தர் என்னை மடியில் உட்கார வச்சு இரண்டு இட்லி கொடுத்தாருமா அந்த இட்லியை சாப்பிட்டு மரத்துக்கிழ படுத்துட்டேன் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிறகுதான் எழுந்து நடந்து வந்தம்மா என்று சொன்னவுடன் அதிர்ந்து போனாள் அந்த தாய் அந்த நபர் வேறு யாரும் இல்லை அந்த கூண் விழுந்த கிழவன்தான் என்பதை உணர்ந்தாள் அந்த பெண்மணி அவள் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது நீ செய்த பாவம் உன்னோடு நீ செய்த தர்மம் உன்னோடு என்று அந்த கூன் விழுந்த கிழவன் சொன்ன பொன்மொழிகள் அவள் மனதில் ஆழமாக பதிந்தது இந்த உண்மை எல்லோருக்கும் புரிவதில்லை பலருக்கு புரியும் பொழுது அவர்கள் உயிரோடு இருப்பதில்லை நாள்தோறும் நாம் தர்மத்தை செய்ய வேண்டும் நாம் செய்த தர்மம் நம் தலையை காக்கும் நாள்தோறும் தர்மம் செய்வோம் நன்றியுடன் நர்முகை நம்பி